ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆவக்காய் பச்சடி மாங்காய் ஊறுகாய் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டரெல்லாம் எல்லாமே நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு ஆற வச்சுருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயில் காய வச்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இது நேரத்துக்குன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெடாமல் இருக்கிறதுக்கு, ஸோ அது அந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் காற்றுல வச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பெங்களூரில், ஸோ தட் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சூப்பர் ஈஸி சிம்பிள். நான் அந்த ப்ரொசீஜரில் வந்து பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா கடுகு வந்து வறுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆவால்னு சொல்லுவாங்க. ஆவால் வந்து ஸோ இந்த அளவுக்கு போதும், நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நல்லா ஆற்ற வச்சுக்கணும். கடுகு வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கணும் போதும். ரொம்ப கூட வறுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கினேன். ஸோ பார்த்திங்கன்னா ஸோ வெந்தயம் வந்து வறுத்துக்கினா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூட்டில் வந்து இருக்கட்டும் ஆட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுறோம், கல்லுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கணும் அரைச்சிக்கிறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சால்ட் கூட போடலாம், பட் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் போட்டு மிக்சியில் அரைச்சி போடுவாங்க. ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து மிக்சியில் அரைச்சிட்டு போடுறேன். ஸோ இந்த அளவுக்கு போதும். கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு வந்து மிக்சியில் போட்டு, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நித்தியம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த வெந்தயம் வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து போட்டுன்னு இருக்கோம். ஸோ மிக்சியில் வந்து மிக்சியில் போட்டுட்டு இதையும் வந்து பொடி பண்ணிக்கலாம். ஸோ மிக்சியில் வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பொடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக தான் ஆரிச்சின்னு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் போடணும். ஸோ தட் குறை குறைப்பாகவே இருக்கட்டும், ரொம்ப வந்து பொடிய வேண்டாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து போகிறதுக்கோ என்னென்ன வந்து தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி இல்லாமல் கட் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. அந்த நெல்லெண்ணெய் போட்டால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் வந்து கல்லுப்பை வந்து ஒந்திட்டு அப்புறம் மாறிங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒந்திட்டு ஆற வச்சுட்டு நான் வந்து அரைச்சிருக்கேன். அண்ட் தென் பெருங்காயம் இங்கே வந்து ஆட் பண்ணலாம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெந்தயம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து அரைச்சிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து பாருங்கள், வெந்தயம் லைட்டாக அப்படியே வந்து குறை குறைப்பாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண. ஆக்சுவலி ஆந்திரா பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக சித்தூர் தான். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆந்திரா பக்கம்லாம் வந்து எப்பவுமே வந்து ஊறுகாய் போடுறப்போ சாமி கும்பிட்டு அப்படி தான் வந்து செய்வாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி வந்து சாமி கும்பிட்றதுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பூஜை ரூமில் மஞ்சா குங்கெல்லாம் வைப்பாங்க. ஸோ எப்போ வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து ஊறுகாய் வந்து போடலாம். அப்புறமா மூணு நாளைக்கு அப்புறமா ஜாடியில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஊறுகாய் வந்து இப்போ போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மூணு கேஜி ஊறுகாய்க்கு நம்ம வந்து எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடுகு பொடி அரைச்சிருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும்.
ஸோ ஊறுகாய் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்து இது பத்தலைன்னா ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ என்னோடய பையன் வந்துருக்கார். ஸோ இங்கே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெந்தி வந்து கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பெருங்காயம் வந்து லிமிட்டடாக ஆட் பண்ணிக்கிறேன், ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் செய்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மஞ்சள் பொடியும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் யூஸ்வலாக வந்து காரம் வந்து ஊறுகாய் கொஞ்சம் அதிகமாக வந்து சாப்பிடுவோம். ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசினஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இப்படி கை வச்சுட்டு ஜஸ்ட் இந்த பக்கம் வந்து இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பூண்டு ஆட் பண்ணுவாங்க, பட் நான் யூஸ்வலாக வந்து ஒரு டைம் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறமா நெக்ஸ்ட் டைம் வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மூணு பேட்சாக வந்து போடுவேன். ஸோ ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து லைட், இது வந்து பச்சை எண்ணெய், சுழி எண்ணெய்லாம் வந்து ஊற்றுறது வேண்டாம். அது வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் வந்து மூணாவது நாளைக்கு கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லிமிட்டடாக தான் ஊற்றுவேன். ஸோ மூணாவது நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றுவேன். அது அது என்னத்துக்குன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படி ஊற்றுறதுனால. ஸோ ஊறுகாய் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து உப்பு போடுறது நல்லது, இல்லைன்னா வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து கலக்கி வச்சுட்டு மூணு நாள் வந்து அப்படியே வந்து கவர் போட்டு வச்சிடலாம். கவர் பண்ணிவிட்டு மூணு நாள் இது வந்து நம்ம வந்து ஆட் எடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடியிலலாம் வந்து எண்ணெய் வந்து அப்படியே வந்து தங்கிட்டு இருக்குது. ஸோ மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் வந்து நல்லா வந்து தேலிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து போதும் எண்ணெய்லாம் வந்து கரெக்டாக வந்து ஒருவேளை பத்தலைன்னா நம்ம வந்து நம்ம வந்து தேர்ட் டே வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஆயிலெல்லாம் வந்து போட தேவையில்லை. ஸோ உப்பெல்லாம் வந்து கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை பத்தலைன்னா த்ரீ டேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம், அப்புறம் ஓப்பனே பண்ணக்கூடாது. ஆஃப்டர் தேர்ட் டே தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். ஸோ த்ரீ டேஸ் ஆன பிறகு தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து கரெக்டாக வந்து ஊறுகாய் வந்து சூப்பராக வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றலாம். நல்லா ஊறி சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா போடலான்னு இருந்தேன், பட் எண்ணெய் வந்து அடியில் நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்து போடுறதுனா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மூணாவது டே. ஸோ மூணாவது டே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஆயிலெல்லாம் நல்லா விட்டுட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோ இல்லை வந்து இதில் வைக்காதீங்க, ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே வந்து ஜாடி வந்து ஜாடியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஜாடியில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மேங்கோ பிக்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆந்திரா ஆவக்காய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் சட்னி எப்படி செய்து பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸி சிம்பிள் செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டிருக்கோம், ஆயில் காஞ்சி பிறகு நல்லா ஆனியன் பூண்டு செஞ்சுட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து சீர் வந்து ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக ஸோ வாடிக்கோங்க, லைட்டாக வந்து வரணும், ரொம்ப கூட வாடிக்கல. ஸோ காஞ்சி வந்து ஆட் பண்ணுவோம், ஆட் பண்ணி நல்லா வந்து வாடிக்கோங்க. டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வந்து வாடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வரும் மட்டும் பட் பவர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கீழே இருக்கிறனால வரும் கொஞ்சம் ரொம்ப இருக்கும். ஸோ மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம், மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம்னாக்கா நம்ம வந்து மாங்காய் தொக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கலாம், ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா காய். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு
ஊற்றி இருக்கும். ஸோ வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, நட்ஸு நல்லா வந்து வதங்கும். இப்போ மஞ்சள் பொடி நல்லா வந்து வதங்கும். பெருங்காயம், சால்ட்டு நல்லா பட்டு வதக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மாங்காய் தூள் வந்து வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து இது வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வந்து பதிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு டீ மாட்டோம். அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் வந்து ரெடி ஆகி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டெக்டாக வந்து ரெடி ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் தொக்கில் கொஞ்சம் எடுத்து வச்சுறேன். சின்ன பவுல் வந்து எடுத்து வச்சுறேன். ரிமைனிங் தான் நம்ம கலர். இது ஒரு சுட சுட ரைஸ், எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளி கலக்கிறது இல்லை மாங்காய் தொக்கு லெமன் ரைஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து வெடிச்சிட்டு வந்து செய்யுங்க. பட் எனக்கு வெடிக்கிறது வந்து எனக்கு தெரியாது. ஸோ வந்து நான் கையெல்லாம் லைக்னா கை மாலை ஊற்றிக்கிறேன்னு பயம். ஸோ நான் வெடிக்க மாட்டேன் எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில். ஸோ நார்மலாக வைக்கிற தண்ணி விட கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு போனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிடும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ ஓகே ராஜா. ம், சரிம்மா. நம்ம போகிறது வேண்டவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உப்பு இருக்குதா? டேஸ்ட்டாக இருக்குதா? ஓகே. அது இந்த ஒயிட் ரைஸ் சாப்பிடக்கூடாதுனே இந்த இது சாப்பிடணும். இந்த இது சாப்பிட டேஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ரைஸ், அண்ட் தென் ஒயிட் ரைஸ், கடலை மார்னிங் பண்ணிடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஃபேவரெட்டு புதினா சட்னிக்கு ஒயிட் ரைஸ். சூப்பராக இருக்கும் காம்பினேஷனாக ரைஸ் போட்டு சாப்பிட்டா.